Hello everyone, welcome back to our channel Learnerz Learn. இன்றைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்ன, இன்னைக்கு நம்ம பார்க்க போற லெசன் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்ல வந்து சில வாக்கியங்கள், சில சொற்றொடர்கள் வந்து ரொம்ப ரெகுலரா அதிகமா நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த சொற்றொடர்களுக்கெல்லாம் ஆங்கிலத்துல என்னவா இருக்கும் அப்படிங்கறதா இந்த வீடியோ. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க, இந்த வாக்கியத்தை அடிக்கடி யாராவது நம்ம கூட இருந்துட்டு சிலர் க்ரூஷியலான சிச்சுவேஷனில் கூட வாய் திறக்காம வாய் பேசாமல் ரொம்ப அமைதியாக இருக்கிறவங்கள பார்த்து வாயில் என்ன கொழுக்கட்டையாக வச்சுருக்க, சொல்ல வந்ததை தான் சொல்லேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்போம். இதுக்கு ஆங்கிலத்தில் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஹேஸ் த கேட் காட் யுவர் டங், ஹேஸ் த கேட் காட் யுவர் டங். அதுக்கும் வாயில் என்ன கொழுக்கட்டையாக வச்சுருக்க அப்படிங்கிறதுக்கும் என்ன கனெக்ஷன், என்ன இணைப்பு, இதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நீங்க யாராவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? இதுதான் அதற்கான விடை. இங்கிலீஷ் நேவி என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, லயர்ஸ் அண்ட் பிளாஸ்பமர்ஸ், அதாவது தப்பு பண்றவங்களை தண்டிக்கிறதுக்காக கேட்டோ நைன் டெய்ல்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு சவுக்கு, அதாவது தவறு இழைக்கிறவர்களை தண்டிக்கிறதுக்காக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கசையடிகளுக்காக, அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய கசையடிகளுக்காக, ஆக்சுவலி த கேட்டோ நைன் டெய்ல்ஸ் வாஸ் அ விப் யூஸ்டு பை இங்கிலீஷ் நேவி ஃபார் ஃப்ளாகிங். ஃப்ளாகிங் அப்படின்னா என்னன்னா கசையடிகள் அப்படின்னு அர்த்தம். இந்த இங்கிலீஷ் நேவி என்ன பண்ணுவாங்க, கேட்டோ நைன் டெய்ல்ஸ் அப்படிங்கிற ஒரு விப்பை யூஸ் பண்ணி தான் தப்பு பண்றவங்களை அடிப்பாங்களாம். இப்படி அடி வாங்குறவங்களோட வாயை வந்து ரொம்ப நேரத்துக்கு திறக்கவே முடியாது. அவங்க என்ன கேட்டாலும் இவங்களால வாயை திறக்கவே முடியாது. இதுதான் அந்த ஹேஸ் த கேட் காட் யுவர் டங். இதுக்கு இன்னொரு பின்னணியம் கூட இருக்கு. ஈஜிப்ட்ல என்ன பண்ணுவாங்களாம் அப்படின்னா, இதே மாதிரி தவறு இழைக்கிறவர்களை தண்டிக்கிறதுக்காக அவங்களுடைய டங்ஸை கட் பண்ணி கேட்டுக்கு போடுவாங்களாம். கேட்டுக்கு எவ்வளோ பெரிய ட்ரீட் பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட பின்னணியத்தில் உருவானது தான் இந்த ஹேஸ் த கேட் காட் யுவர் டங். இனிமே உங்களை சுத்தி இருக்கிறவங்க யாராவது பேசாம இருக்கிறாங்க, க்ரூஷியலான சிச்சுவேஷன்ல கூட பேசாம இருக்கிறாங்க, அவங்கள நீங்க வாயில என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க அப்படிங்கிற வாக்கியத்துக்கு பதிலாக ஹேஸ் த கேட் காட் யுவர் டங் அப்படின்னு சொல்லுங்க. நம்ம பார்க்க போற அடுத்த வாக்கியம் என்ன அப்படின்னா, ஏய் இவன் நல்லா சோப்பு போடுறான்டா, சோப்பு போட்டு சோப்பு போட்டே காரியத்தை சாதிச்சிடறான் பாரு அப்படின்னு நம்ம நிறைய நேரங்கள்ல சொல்ல கேட்டிருக்கோம். நம்மளே யூஸ் பண்ணிருப்போம் நிறைய நேரங்கள்ல. இந்த வாக்கியத்துக்கு ஆங்கிலத்துல என்னவா இருக்கும் அப்படின்னா, பட்டர் அப், பட்டர் அப். இந்த பட்டர் அப் அப்படிங்கிற வாக்கியத்தோட பின்னணியத்தை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரிய கூட்டக்கூடிய தகவல்களை உங்களுக்கு கொடுக்கும். இந்த பட்டர் அப் அப்படிங்கிற வாக்கியம் நம்மளுடைய ஏன்ஷியன்ட் இந்தியால இருந்துதான் ஆக்சுவலா உருவானது. எப்படி அப்படின்னா, மக்கள் கடவுளர்களை போய் சந்திக்கும் பொழுது, அந்த டெய்டிஸை போய் பார்க்க போகும் பொழுது, தங்களுடைய கைகளில் வந்து பட்டர் பால்ஸ் எல்லாம் உருட்டி உருட்டி வச்சுக்கிட்டு அந்த சிலை வணக்கத்தில் அந்த டெய்டிஸோல மேலே அந்த பட்டர் பால்ஸை தூக்கி தூக்கி போடுவாங்களாம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, நாங்கள் நிறைய பாவம் செஞ்சிட்டோம், எங்களுடைய பாவங்களெல்லாம் இந்த பட்டர் பால்ஸ் எல்லாம் நீ ஏற்றுக்கொண்டு எங்களுடைய பாவங்களெல்லாம் நீ மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லி அந்த கடவுளரை இறைஞ்சி வேண்டுவாங்களாம். இதுதாங்க இந்த பின்னணியும், பட்டர் அப், அதாவது பட்டர் பால்ஸை டெய்டிஸ்க்கு மேலே வீசி தங்களுடைய பாவங்களை குறைக்கிறதுக்காக மக்கள் செய்த ஒரு பழமையான ஒரு விஷயம்தான் இந்த பட்டர் அப் அப்படிங்கிற விஷயம். ஸோ யாராவது நம்ம கூட இருந்து சோப்பு போடுறாங்க, காரியத்தை சாதிக்கிறதுக்கு ஒருத்தவங்களை சோப்பு போடுறாங்களே அப்படின்னு சொன்னால், அவங்கள நீங்கள் என்ன சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், டோன்ட் பட்டர் அப் டு கெட் யுவர் திங்ஸ் டன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். சரியா? அடுத்த வாக்கியம் என்ன அப்படின்னா, ஏ கையும் களவுமா சரியா பிடிப்பட்டான் அப்படின்னு நிறைய நேரங்களில் நம்ம வந்து யாராவது தப்பு பண்ணிட்டு இருக்கும் போதே கரெக்டாக பிடிப்பட்டாங்க, இல்லைனா பொய் சொல்லிட்டு இருக்கும் போதே மாட்டினாங்க, இல்லை திருடும் பொழுது மாட்டினாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாக்கியத்தை நம்ம யூஸ் பண்ணுவோம், கையும் களவுமா நல்லா பிடிப்பட்டான் அப்படின்னு. இதோடைய ஆங்கில பதம் என்ன, இதனுடைய இதற்கு இணையான ஆங்கில சொற்றொடர் என்ன அப்படின்னா, காட் ரெடாண்டட். காட் ரெடாண்டட் எப்படி வந்திருக்கும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அதனுடைய பின்னணியம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். என்ன அப்படின்னா, அந்த காலத்தில்
அனிமல்ஸை பிடிச்சிட்டு வந்து தங்களுடைய சுய தேவைகளுக்காக அதை வெட்டும் பொழுது, புச்சர் பண்ணும் பொழுது, அவங்களுடைய கைகள் வந்து கண்டிப்பாக அந்த அனிமலுடைய ரத்தமாக படிஞ்சிருக்கும், கையெல்லாம் ரத்தமாக இருக்கும். அப்போ யாரோ வந்து அவங்கள அந்த டைமில் கரெக்டாக பிடிச்சாங்க அப்படின்னு சொன்னால் தே ஆர் காட் ரெட் ஹேண்டட். அவங்க கைகள்லாம் ரத்த கரையாக இருக்கும். அப்படியே பிடிபடுறதுக்கு பேர் தான் காட் ரெட் ஹேண்டட். இப்போ யாராவது தப்பு பண்ணிட்டு இருக்கும் போதே பிடிபடுறாங்க அப்படின்னா த தீஃப் இஸ் காட் ரெட் ஹேண்டட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கையும் களவுமா நல்லா பிடிபட்டான் அப்படின்னா ஆங்கிலத்தில் என்ன அப்படின்னா த தீஃப் இஸ் காட் ரெட் ஹேண்டட். லெட் மீ ரிப்பீட் த எக்ஸ்பிரஷன்ஸ். த ஃபர்ஸ்ட் ஒன், வாயில் என்ன கொழுக்கட்டையா வச்சிருக்க, ஹாஸ் த கேட் காட் யுவர் டங். த செகண்ட் ஒன், சோப்பு போடாத, டோன்ட் பட்டர் அப். த தேர்ட் ஒன், கையும் களவுமா நல்லா பிடிபட்டான், ஹீ இஸ் காட் ரெட் ஹேண்டட். தேங்க்யூ. உங்களுடைய மேலான கருத்துக்களை காமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. தட்ஸ் ஆல் ஃபார் டுடே. தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.